ஹலோ காய்ஸ், ரேடிகாசியில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், மீனா வந்து டவுன் மணியை வந்து பார்த்தோன்னு வந்து, இது வந்து ரோகிணியோட மாமா இல்லையா, இவங்க தானே நிற்கிறாங்கன்ட்டு அவங்களோட கதைக்கிறதுக்கு வரும்போது அவங்க வந்து ஓடிடுறாங்க. என்னென்னு சொன்னால், மீனா வந்து தன்னை காண போகிறாங்க, வீட்டில் போய் சொல்ல போகிறாங்கன்ட்டு அவங்க வந்து வேறு யாரையோ பைக்கில் ஏறி ஓடிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரோகிணியோட கடைக்கு தான் போகிறாங்க, மனோஜோட அந்த கடைக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து ரோகிணியோட ஃப்ரெண்ட் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. அவங்க ஒரு படம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, சாமி படம், ரோகிணி அந்த படத்தை அவங்க வந்து பார்த்துட்டு அங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஃப்ரெண்டுமே தான் அங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், ப்ரௌன் மணி அந்த கடைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கடைக்கு இது கொஞ்சம் தண்ணி தாங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெளியில் வந்து யாராவது பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லும்போது, முதல்ல கொஞ்சம் தண்ணி தாங்கன்ட்டு கேட்டு அவங்க வாங்கி குடிக்கிறாங்க. நான் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்தனால, அது வந்து அந்த மாலை கட்டுற பொண்ணு ஒன்று உங்களோட வீட்டில் இருப்பா இல்லையா, அவங்கள வந்து பார்த்தேன், அவங்க வந்து என்னை கண்டுட்டாங்க, அதுதான் நான் இந்த கடைக்குள்ள வந்தேன்ற மாதிரி வந்து ரோகிணிக்கு சொல்றாங்க. எங்க பார்த்தாங்கன்னு சொல்லும்போது, எங்கேயும் தெரியலையம்மா பார்த்தாங்க, அவங்க வந்து என்ன பின்தொடர்ந்து வார மாதிரி இருந்தது, அப்ப நான் வந்து இந்த கடைக்குள்ள வந்துட்டேன்ற மாதிரி சொல்லும்போது வந்து ரோகிணியோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவன் இங்கதானே வாராங்க, என்னன்னு சொன்னா, நாங்க அவங்களுக்கு பூக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, பூ கொண்டு வந்து தர சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால மீனா இங்கதானே வருவாங்க, இதுக்கு நீங்க ஒழிச்சு நில்லுங்கன்ற மாதிரி வந்து ப்ரௌன் மணிக்கு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனாவுமே இங்க வராங்க. மீனாவை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பூ கட்டி இருந்தீங்க குழந்தைன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க என்னன்னு சொன்னா, எங்களோட மாமாவை நான் பார்த்துருந்தேன், நீங்கள் வந்து மலேசியாவில் இருந்து உங்களோட மாமாவோட வந்திருந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, வந்திருந்தார் இல்லையா வீட்டுக்கு, அவர் நான் இன்றைக்கி பார்த்துருந்தேன் ரோகிணின்ற மாதிரி சொல்லும்போது, அவரே எங்கே நீங்கள் இங்கே பார்த்துருக்க போகிறீங்க, நீங்கள் வேறு யாரையாவது மீனா பார்த்துருப்பீங்க, நீங்கள் அவர் இல்லை நினைக்கிறீங்க, அவர் இங்கே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து துபாய்க்கு போயிட்டாருன்ற மாதிரி சொல்லும்போது, ப்ரௌன் மணி ஒழிச்சு நிற்கிற ப்ரௌன் மணி என்ன சொல்கிறான்னு சொன்னால், இன்னும் இந்த பொண்ணு ஒரு நிமிஷத்துல நான் துபாய்க்கு அனுப்பிட்டுன்ற மாதிரி வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறமா வந்து மீனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சாமி படம் அங்க இருக்குன்னு காட்டுங்க, நானே பூ வச்சு விடுறேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல மீனா நானே வைக்கிறேன்ற மாதிரி வந்து ரோகிணி சொல்றாங்க. இல்ல நான் தான் ஓடர் தந்தா, நான் தான் சாமி படத்தை கொண்டு பூ வச்சு விடுவேன் கடையில, நான் வந்து நானே வச்சு விடுறேன்ற மாதிரி வந்து சொல்லி அந்த சாமி படத்துக்கிட்ட அவங்க போறாங்க. போகும்போது வந்து அவங்க அந்த பூவை வாங்கி வந்து ரோகிணி வந்து தானே படபட போட வைக்கிறாங்க. மீனா வடிவா பாக்குறாங்க, ஏன் இவ்வளவு படபட போட பூ வைக்கிறாங்க, பொறுமையா நின்று வைக்கலாம் தானேன்ற மாதிரி வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, முத்து வந்து தன்னுடைய ஃப்ரெண்டோட வந்து அந்த கடைக்குள்ள வராரு. என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக வராரு. வரும்போது வித்யா வந்து இனிமே பயப்படுறாங்க, யாராவது யாருன்னு சொன்னா, ரோகிணியோட ஃப்ரெண்ட் வந்து இனிமே பயப்படுறாங்க, ப்ரௌன் மணி இங்க நிக்கிறாங்க, அவங்க மொத்த குடும்பமே இங்க வரப்போது போல இருக்குன்ற மாதிரி பயப்படுறாங்க. பயப்பட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ப்ரௌன் மணியை வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஒழிச்சிருக்க சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, முத்து கவனிச்சிருவாருன்னு ஒழிச்சிருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்துவுமே வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கத்தானே வராரு. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒவ்வொரு ஃப்ரிட்ஜை வந்து திறந்து திறந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து ப்ரௌன் மணி எந்த ஃப்ரிட்ஜில் ஒழிச்சிருக்கிறாரோ அந்த ஃப்ரிட்ஜ் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ரிட்ஜை வந்து திறந்து பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரோகிணி இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வந்து தடுக்கிறாங்க, அந்த ஃப்ரிட்ஜை திறக்க வேணான்ற மாதிரி தடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க, உன்னுடைய கடையா, நீ எதுக்கு தடுக்கிறன்ற மாதிரி முத்து வந்து கேட்குறாங்க. முத்துவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீயே சும்மா தானே இந்த கடைக்கு கதைக்க வந்திருந்த, அவனோட ஃப்ரெண்டோட கதைக்கிறதுக்கு வந்திருந்த, நீ எதுக்கம்மா ஃப்ரிட்ஜை திறக்கிறது எல்லாம் தடுக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அந்த ஃப்ரிட்ஜ் வந்து நீங்க திறக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது வந்து ரோகிணி உடனே ஒரு பொய்யை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, இல்ல வித்யா அந்த ஃப்ரிட்ஜை பார்த்துட்டாங்க, அவங்க தான் அவங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் வந்து பிடிச்சிருக்கு, அவங்க தான் அந்த ஃப்ரிட்ஜை வாங்க போறாங்க, அதனால அந்த ஃப்ரிட்ஜை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது ஃப்ரிட்ஜ் பாருங்கன்னு சொல்லும்போது, முத்துவோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க, அந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது முத்துவுமே சொல்றாங்க, ஆமா அந்த ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கு, அந்த ஃப்ரிட்ஜ் தான் நாங்க எடுக்க போறோம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மனோஜ் வந்து கேட்கறாங்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது, இல்ல இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு தான் சொல்லி சொல்லும்போது வந்து ரோகிணி சொல்றாங்க, இல்ல வித்யா ஆல்ரெடி அந்த ஃப்ரிட்ஜை பார்த்துட்டாங்கன்னு சொல்லும்போது, அவங்க பார்த்துட்டாங்க இல்லையா, நீங்க வந்து வேற ஃப்ரிட்ஜ் பாருங்கன்னு சொல்லும்போது, இல்ல அதுதான் வேணும், எனக்கு அதை தந்துட்டு அவங்களுக்கு வேற ஏதாவது கூடன்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்றாங்க. சொல்லும்போது வந்து முத்து வந்து தன்னுடைய கடை மாதிரி தான் சொல்கிறாரு. என்னன்னு சொன்னால், அவருடைய அண்ணனுடைய கடை தானே, இப்போ அவர் வந்து உரிமையாக கதைக்கிற மாதிரி தான் வந்து கதைக்கிறார். கதைக்கும் போது வந்து மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது என்னுடைய கடை, நான் தான் இந்த ஃப்ரிட்ஜை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணணும், நீ சொல்லக்கூடாதுன்ற சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கு தான் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து கொடுக்க போகிறேன், நீங்கள் விருப்பம்ண்டா வேறு ஃப்ரிட்ஜை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. மனோஜ் வந்து போயிடுறாங்க, வேறு ஏதோ ஒரு அளவில் வந்து போயிடுறாங்க. முத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டுது. என்னென்னு சொன்னால், தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து தன்னுடைய
அண்ணனுடைய கடைன்னு தானே அவர் வந்து அங்க கூட்டிட்டு வந்திருந்தாரு. அங்க வந்து கொஞ்சம் மலிவா வந்து அவங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. அதே நேரம் தன்னுடைய அண்ணனுக்கு வந்து அது ஒரு வியாபாரமா இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சிருந்தாரு. ஆனா அவர் இந்த மாதிரி சொன்னது வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு அந்த இடத்துல மீனாமே நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து போயிடுறாங்க, மீனாமை போயிடுறாங்க, முத்துமே போயிடுறாங்க. அந்த பிரவுன் மணியை வந்து இவங்க காணிலேன்னு சொன்னா பிரவுன் மணி உள்ளுக்கு தானே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரவுன் மணி வெளியில வந்த பிறகு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னம்மா நீங்க முதல்ல வந்து மலேசியால இருந்து மாமா ஒரு நாள் வாரன்ற மாதிரி வந்து டிராமா பண்ண சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய அப்பா ஜெயில இருக்கிற மாதிரி வந்து வீட்டுல வந்து சொல்ல சொன்னீங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நான் கொஞ்ச நாளைக்கு ஏதோ டிராமா பண்ண சொல்றீங்களாக்குன்ற மாதிரி நினைச்சேன். ஆனா வந்து நீங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கிறீங்க போல இருக்குதுன்ற மாதிரி வந்து ரோகிணியை பார்த்து சொல்றாங்க. அவங்களுமே வந்து பரிதாபமா பாக்குறாங்க, ஆமான்ற மாதிரி பாக்குறாங்க. அதுல எனக்கு தெரியுது நீங்க தொடர்ச்சியா அப்படி போய் சொல்லும் போது எனக்கு தெரியுது நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறீங்க போல இருக்கு, உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் சொல்லுங்க நான் செய்யறேன்ன்ற மாதிரி வந்து ரோகிணிக்கு சொல்லிடுறாரு. அதாவது வந்து இந்த இவங்களுக்கு ஏதோ ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றான்றது வந்து பிரவுன் மணிக்கு விளங்கிட்டு. அதனால நீங்க வந்து ஏதாவது இதுக்கு பிறகும் ஏதாவது பொய் சொல்லணும்னு சொன்னாலும் சொல்லுங்க நான் வந்து சொல்றேன்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, மீனா வந்து வீட்டுல வந்து மொட்டை மாடியில இருந்து யோசிச்சு கொண்டு நிக்கிறாங்க. என்ன இன்னைக்கு வந்து நான் ஒரு பிரவுன் மணியை பார்த்திருந்தேன், ஆனா வந்து ரோகிணிகிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படவும் இல்லை, அதை அந்த விஷயத்த வடிவா கேட்கவும் இல்லை. அவங்க வந்து ஒரு படபடப்போடு நிற்கிறாங்களே, இல்லை அவங்க அங்கே நிற்கிறாங்க இங்கே நிற்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே, என்ன நடக்குதுன்ற மாதிரி அவங்க வந்து தனக்கு இதில் வந்து யோசிச்சு கொண்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் வந்து முத்து வந்து மொட்டை மாடிக்கு வராங்க. வந்து அவங்களுமே ஒரு வேதனையோட தான் வராங்க. என்னென்னு சொன்னால் அவங்க என்னதை சொல்ல வராங்கன்னு சொன்னால், தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து நான் வந்து என்னுடைய அண்ணனோட கடையை நினைச்சி தான் அந்த கடைக்கு கொண்டு கூட்டிக்கிட்டு போனேன், அவனுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுக்கலாமா அண்ணனுக்குன்னு ஒரு வியாபாரமாக கூட்டிட்டு போனேன். ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டானே, நாம வந்து அந்த ஃப்ரிட்ஜ் தான் வேணுமென்று கேட்கும்போது, இல்ல அந்த ஃப்ரிட்ஜ் வந்து தர முடியாது, வேற ஃப்ரிட்ஜை வந்து பாருங்க, அது ஏற்கனவே வந்து ரோகிணியோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டாங்க வந்து சொல்றாங்க சொல்லிட்டானே, எனக்காக அந்த ஃப்ரிட்ஜை தந்திருக்கலாம், என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன நினைச்சிருப்பான்ற மாதிரி வந்து அவங்க வந்து வேதனைப்பட்ட அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும் விடுங்க, நான் அன்றைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்துருந்தேன்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்றாங்க. ஒருத்தர் வந்து பார்த்துருந்தேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. யாரை பார்த்தேன்ற மாதிரி கேட்கும்போது, ரோகிணியோட மாமான்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தாரு இல்லையா மலேசியால இருந்து, அவரை நான் பார்த்திருந்தேன் இன்றைக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவரே எங்க நீ பார்த்த, அவரை தான் நீ போலீஸ் வந்து தேடிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லைங்க நான் அவரை பார்த்தேன், அந்த பார்த்த விஷயத்த வந்து நான் ரோகிணிக்கு வந்து சொன்னேன், அந்த பூ கொடுக்க போகும்போது ரோகிணிக்கு வந்து சொன்னேன். ஆனால் ரோகிணியோட முகத்துல எந்த ஒரு சந்தோஷமே இல்லை. அதை சொன்னோன்னே வந்து அவங்க வந்து ஒரு படப்படப்போடு தான் கதைச்சாங்க. அது மட்டும் இல்லாம வந்து அவர் இங்கே இல்லை, மலேசியாவில் இல்லை, இங்கே இல்லை, அவர் வந்து துபாய்க்கு போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதை பெட்டி பெருசு அவங்க கேட்டுக்கொள்ளவே இல்லை, அவங்க கண்டிங்களா இங்கே கண்டிங்க அந்த மாதிரியே எதுவுமே கேட்கலன்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்றாங்க. எனக்குமே ஒரு சந்தேகம் தான், யார் இவர் எதுக்கு வந்து மலேசியால இருந்து வந்து அந்த மாதிரி வந்து சொல்றாரு அந்த மாதிரி எனக்குமே ஒரு சந்தேகம் தான். அந்த மாதிரி அவர்ல ஒரு சந்தேகம் தான், ரோகிணி சொன்னதுலயுமே ஒரு சந்தேகம் தான்ன்ற மாதிரி வந்து மொத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணியுமே இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்றத வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னதான் இவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாலுமே ரோகிணிக்கு பொய்யுக்கு மேல பொய் சொல்ல தெரியும். ஒரு நிமிஷத்துலயே வந்து அவங்களை வந்து துபாயில்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரிட்ஜில் அவங்க வந்து ஒழிச்சு இருக்கிறத வந்து மறைக்கிறதுக்காக உடனே வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து அவங்க வந்து வித்தியா பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணுமன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி போய் சொல்றவங்களுக்கு இதை மறைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னதான் இருந்தாலுமே இவங்க வந்து பிஸ்னஸ் தொடங்கினதுல இருந்து முதல் நாள் வந்து சுருதியோட அம்மா வந்து வாங்கின பொருளை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணி வந்து சில திங்ஸை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு அவங்களுக்கு பிஸ்னஸை வந்து கூட்டுறதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறன்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து கஸ்டமர்ஸ்க்கு எனக்கு என்ன பேர் பெறுவாங்கன்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய பையனை பார்க்க போறதுக்காக பொய்ய சொல்லி அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் வந்து ஸ்டாஃப் கொஞ்சம் பேருக்கு வந்து அயன் பாக்ஸை கொடுத்துட்டு சொல்லியிருந்தாங்க, சேலரியில இருந்து இதை வந்து கழிக்க போறன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வித்தியாவுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்கவே இல்லை, ஆனா வித்தியா வந்து ஃப்ரிட்ஜ் வேண்ட போறாங்கன்னு சொல்லி உண்மையாவே வாங்க இருந்த முத்துந்த ஃப்ரெண்டுக்கு கூட அதை கொடுக்காம இவங்க வாங்க போறாங்கன்னு சொல்லி பொய்ய சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில வந்து இவங்க வாங்க போறது இல்லை, ஆனா வந்து இவங்க வாங்க போறாங்கன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு மனோஜுக்கு. இனி மனோஜ் வந்து கேட்பாரு, என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கிருக்கியா, என்ன ஃப்ரிட்ஜ் இப்படியே இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்குமே ஏதாவது ஒரு பொய் சொல்லி அவங்க வந்து சமாளிச்சிருவாங்க. இவ்வளவு பொய் சொல்றவங்களுக்கு அந்த பொய்யுமே சொல்ல தெரியும். இனி என்ன நடக்க போறது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.